ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான செகண்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் மிட்டமுக்கு உங்களுக்கு எத்தனை இயல்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். மொத்தம் 6-7, மொத்தமே 2 தான். அப்படிங்கிறனால இந்த 2 யூனிட்டில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய வினாக்கள் எல்லாத்தையுமே கொஸ்டின் வித் ஆன்சரோடு சேர்த்தே மொத்தம் 6 பேஜில் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் கைடில் தேடி தேடி படிக்கிறத விட டிஸ்கிரிப்ஷனில் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல். 2nd இடைப்பருவ தேர்வில் படித்திருக்க வேண்டிய முக்கியமான தலைப்புகள் அப்படின்னு கொடுத்த கொஸ்டின் வித் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அணி இலக்கணத்தில் சொற்பொருள் பின்வரும் நிலையணியை சான்றுடன் விளக்குக. அடுத்து 2nd, எண்ணிய எண்ணியாங்கு எய்து பை எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். இப்பாடலில் பயின்று வரும் அணியை சுற்றி விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அணியை சுற்றி விளக்க வேண்டும், சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் எது எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது செயல் உரைநடை ரெண்டுலையுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பிற்கு எவ்வாறு உயிரிட்டும் சான்றுதருக. ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு எழுதுக. சிலப்பதிகாரம் என்பகை மெய்ப்பாடுகள் யாவை. நஞ்சுண்பவர் என்ன வள்ளுவர் யார் இடைத்துரைக்கிறார் திருக்குறளில் இருக்கக்கூடியது. பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவன யாவை. வறுமையும் சிறுமையும் தருவது எது செவியறிவு துறையை விளக்குக. காப்பியம் எத்தனை வகைப்படும் அவை யாவை. புரியுங்களா? இந்த 9 2 மார்க் கொஸ்டினை படித்தா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் செகண்ட் மிட்டமில் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் எதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் வரைக்குமே உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அது வந்து ஒரு 8 பாயிண்ட் இருக்கும், அதை எழுதணும். அடுத்து வேளாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நிதி கூறுகிறார். இதெல்லாம் 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் நம்ம கேட்டிருக்காங்க. எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி என்று நாளை பறவைகளும் வரக்கூடும் நாளை. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அதிசய மலரில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா யானை பூக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமை. ஊமையை பொருளுடன் பொருத்தி எழுதுக. புறநானூரில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின். அடுத்து மொழித்திறன் பயிற்சியில் 2 மார்க் 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின் வித் ஆன்சரோடே கொடுத்துட்டேன். நீங்கள் புக்கை தேடி நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் ஃபஸ்ட்டு கபிலின் திறமையானவன் என்று புக் பேக்கில் இருக்கிறதான், அதுக்கான ஆன்சரோடே கொடுத்துருக்கோம். அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து புல் புல் கான் கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு பிழையை நீக்கி எழுதுதல். வாழைக்காட்டில் குயில்கள் அலைக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும். இது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பப்ளிக்கில் ஒரு கம்பல்சரி 2 மார்க்கில் அந்த 22-30 வரை கேட்பாங்க இல்லையா, அதில் நமக்கு கேட்கக்கூடியது. அடுத்து உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின் 6 மார்க் கொஸ்டின் நடுவினால் இதெல்லாம் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னம்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.